ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் அண்ட் பேஸிக் இருக்குது ஸோ சர்வைவலில் நாள் இருக்குது அண்ட் பேசிக்கில் நாள் இருக்குது ஸோ இந்த ஃபர்வைவலில் ஃபர்ஸ்ட் வந்து பான் இருக்கு இருக்குது ஸோ இந்த பான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து உங்கள்கிட்ட மெட்கீட்டு இல்லை ஹெல்த்து இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பான் ஃபயர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வந்து சமன் ஏட்ராப் ஸோ இந்த இது உங்கள் வந்து அவ்வளோ நல்ல கன்ஸ் இல்லை எனக்கு நல்ல கன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சமன் ஏட்ராப் போடலாம் ஆனால் இதில் வந்து பெரிய ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேறு சமன் ஏட்ராப் போட்டிங்கன்னா வந்து மேப்பில் வந்து காட்டும் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னு அண்ட் எனிமீஸ் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் இல்லாட்டி அந்த சமன் ஹேர்ட்ராப்லேருந்து அவங்க கன் எடுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து சமன் ஹர்ட்ராப் வந்து வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் ஆனால் மோஸ்ட்டாக ஆஃப் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீசப்ளை மேப் அண்ட் இந்த ரீசப்ளை மேப் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா வந்து சோலோ மேட்ச் போகும்போது அண்ட் மோஸ்ட்டாக ரேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிளாஸிக்கில் வேணும்னா யூஸ் பண்ணலாம் ஆனால் ரேங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது வந்து கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கும் அண்டு இப்போ வந்து இந்த ரீசப்ளை மேப்போட இது என்னென்னா நீங்கள் வந்து இந்த ரீசப்ளை மேப் வந்து முன்னாடியே வந்து ஃப்ளைட்டில் இருக்கும் போதே வந்து ஒரு சிம்பிள் காட்டும் அண்ட் நீங்கள் அந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் அது வந்து மேப்பில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டும் ஸோ அங்கே தான் உங்களோட ரீசப்ளை மேப் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா வந்து ஒரு எல்லோ கலர் லைட் மாதிரி ஒன்று வரும் எல்லோ கலர் பாக்ஸ் மாதிரி ஸோ நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பேக் கன்ஸ் ஆமினேஷன் அண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் அண்ட் மோஸ்ட்டாக வந்து பேக் லெவல் த்ரீ எப்பயுமே கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பவுண்டரி டோக்கன் ஸோ இந்த பவுண்டரி டோக்கன் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதான் வந்து இந்த சர்வைவர் வந்து எல்லோரும் வந்து எடுக்கிறது ஸோ இது வந்து ஒரு மஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஸோ இந்த பவுண்ட்ரி டோக்கன் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா நீங்கள் கிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணலாம் ரேங்க்லேயும் யூஸ் பண்ணலாம் சோலோலையும் யூஸ் பண்ணலாம் ஸ்குவாட்லேயும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் பவுண்டரி டோக்கன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கில் ஒன்று பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிஸ்ட்டில் கூட பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து கனில் கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் பிஸ்டல் என்ன கண்ணா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து கில் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட லூட் பாக்ஸ்லேருந்து அவங்களோட லூட்டும் எடுத்துக்கலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து லூட் கிடைக்கும் அண்ட் அதில் ரேரான கன்ஸும் கிடைக்கும் அண்ட் அட் தி சேம் டைம் வந்து கொஞ்சம் நல்ல பெட்டரான கன்ஸும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவலுக்கு நீங்கள் பவுண்டி டோக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை அவங்கக்கிட்ட பவுண்டி டோக்கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீசப்ளை மேப் யூஸ் பண்ணலாம் அண்ட் அது நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ரேங்க்டில் அண்ட் அதுவும் சோலோவில் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ரீசப்ளை மேப் நீங்கள் வந்து ஸ்குவாடில் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்காது அது நீங்கள் மட்டும் தனியாக எங்கேயோ போயிடுவீங்க அண்ட் டீம் வந்து வேறு எங்கேயாவது போயிடும் ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ரீசப்ளை ஆஃப் டீமில் போடாதீங்க அண்ட் இப்போ வந்து பேசிக்கில் வந்து ஆமா கிரேட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஆமா கிரியேட் என்னன்னா நீங்கள் வந்து இறங்கும் போதே உங்கள்கிட்ட வந்து ஒரு டேமேஜ் பெஸ்ட் அண்ட் டேமேஜ் ஹெல்மெட் இருக்கும் ஸோ இந்த இது வந்து உங்களை வந்து ஷூட் பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட் அண்ட் ஹெல்மெட் தான் பிரேக் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹெல்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சப்ளை கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இறங்கும் போதே மோஸ்ட்டாக மெட்கெட் கிட் ஆமோனேஷன்லாம் கிடச்சிரும் அண்ட் லெக் பாக்கெட் என்னென்னா வந்து பேக்கில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கிறது தான் வந்து இந்த லெக் பாக்கெட் அண்ட் ஸ்கேன் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் வந்து ஸ்கேனே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இறங்க போகிற இடத்துல வந்து ஒரு லைக் ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாக வரும் அண்ட் அந்த இதில் யார் யாரெலாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் இறங்குறாங்க அப்படின்னு அந்த ஸ்கேனில் வந்து ரெட் ரெட்டாக வந்து லைக் ஆரோ மார்க்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக காட்டும் ஸோ அந்த இதில் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் இறங்குறாங்களா இல்லை யாருமே இறங்கலையா நான் அதிலே தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த சர்வைவல்க்கு பவுண்டி டோக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பேசிக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இல்லாட்டி இந்த மூணில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஸ்கேனே வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதே சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட் ஸோ இந்த பெட் என்னென்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஃபால்கோவே யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த இதோட வந்து இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து கிளைடிங் ஸ்பீடை வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் டுவ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டைவிங் ஸ்பீடியும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாலும் நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த ஃபேல்கோ அவங்களை வந்து எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் அது கூட்டிகிட்டு போயிடும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபால்கோ இருந்துச்சா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை இல்லாட்டி கூட வந்து பரவாயில்ல ஆனால் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து கேம்குள்ளே போய் வந்து டிப் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து டிப் த்ரீ என்னென்னா வந்து லேண்டிங் ப்ளேஸ் ஸோ இப்போ நான் வந்து இதுதான் வந்து பவுண்டி டோக்கன் ஸோ இதை நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா அந்த பவுண்டரி டோக்கன் வந்துடும் அண்ட் இதே மாதிரி தான் வந்து ரீசப்ளை மேப்பும் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை பிகினராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் அவ்வளோக்கு வந்து இறங்காதீங்க இது என்னென்னா பீக் கிளாக் டவர் ஃபேக்ட்ரி அண்ட் பீமசக்தி ஸ்ட்ரிப் ஸோ இங்கெல்லாம் வந்து நிறையா பேர் வருவாங்க ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து அங்கேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து லைக் ஒரு வேளை பிகினராக இருந்து நீங்கள் நான் நீங்கள் வந்து மற்ற எத்தனை பிளேஸ் வேணாலும் இறங்கிக்கலாம் அண்ட் இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா வந்து லேண்டிங் மெத்தட் ஸோ இப்போ வந்து நான் அந்த பவுண்டி டோக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் வந்து மில்லில் தான் இறங்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அது அங்கேயே போயிடும் ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம் அண்ட் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஆக்சிலரேட் அமுத்திக்கோங்க ஸோ நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ அங்கே ஃபாஸ்ட்டாக போகும் அண்ட் நீங்கள் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா வந்து டைவ் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் வந்து டைவ் கொடுக்கும்போது போது வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும் கரெக்டாக அந்த இதுலேயும் லேண்ட் ஆயிரும் அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து டிப் ஃபைவ் வந்து லேண்ட் ஆன் கன்ஸ் இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது கன் இருந்துச்சுன்னா கரெக்டாக கன் மேலேயே நீங்கள் வந்து லேண்ட் ஆகுங்க ஸோ இப்போ யாராவது எதாவது எனிமி கூட உங்கள் பக்கத்துலேயே இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக கன்லேயே லேண்ட் ஆகுங்க மெட்கெட் பேக் எதாக இருந்தாலும் அதை வந்து செகண்ட்ரியாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நிறையா பேர் மேலே இறங்கியிருக்காங்க நான் நான் வந்து இப்போ தாம்சன் தான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து லைக் இது வந்து எப்படி எனக்கு அழைச்சிதுன்னா கரெக்டாக நான் அந்த கனில் போய் லேண்ட் ஆனதுனால ஸோ நீங்களும் இதே மாதிரி லேண்ட் ஆகிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஃபைவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆஃப் லேண்டிங் அண்ட் நீங்கள் பாருங்கள் இதுதான் அந்த பவுண்டி டோக்கன் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது காட்டுவோம் லைக் ஒரு ஒரு நைஃப் மாதிரி ஒன்று காட்டும் அண்ட் அதெலாம் வந்து லைக் எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆனால் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் சோ இதுதான் வந்து இந்த பவுண்டரி டோக்கனோட சிம்பிள் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் கில்லோட பவுண்டரி டோக்கன் இப்போ வந்து அவனோட கன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கன்ஸ் இப்போ வந்து மேலே நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க இங்கே கொட்டியா வந்து ஒன்று தெரியும் இந்த தான் வந்து பவுண்டி டோக்கன் எக்ஸ்ட்ரா வர கன்ஸ் ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவா வருது அண்ட் அவன் கிட்டேயும் கொஞ்சம் கன்ஸ்ல இருந்துச்சு லைக் தாம்சன்லாம் அது அவனோட கன்ஸ் தான் ஆனால் வந்து நான் வந்து லைக் எக்ஸ்ட்ரா இருக்கிற கன்ஸும் நீங்கள் எடுக்கலாம் இதுதான் அந்த பவுண்டி டோக்கனோட பவர் ஸோ இப்போ வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேம் ப்ளே கிடைக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் சர்வைவலும் இருக்கும் அண்ட் அட் தி சேம் டைம் கில்ஸும் நிறையா கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு வேளை யார் வேணாலும் இங்கே இறங்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டே இது பண்ணிக்கோங்க

இப்போ வந்து லைக் நான் போட்ட இந்த அஞ்சு வீடியோஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணேன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ அண்ட் அது நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் நான் வந்து இப்போ வந்து எல்லா கூட நான் வந்து லைக் மோஸ்ட்டாக வந்து விளையாண்ட்ருக்கேன் அண்ட் அவங்கெல்லாம் வந்து சைத் கேன் டிஎன் டூ சாம் மிஸ்டர் பாண்டா நிறைய பேர் இருக்காங்க அண்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்களும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் என்னோடய ஐடி வந்து கேடல்மே அண்ட் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அண்ட் நான் இப்போ சொன்ன அந்த அஞ்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லையுமே எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நைக் அப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நியூ டிப்ஸ் இருந்தாலும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நான் கண்டிப்பாக நான் அந்த ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் இப்போ வந்து லைக் எனக்கு ஏற்கனவே கொடுக்காத வந்து ரிக்வெஸ்ட்ஸ்க்குலாம் வந்து லைக் நீங்கள் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுவேன் ஸோ அந்த இதுக்கு வந்து லைக் என்னோடய அது மிச்சம் இருக்கிற அந்த அதர் வீடியோஸுமே வந்து பாருங்கள் அண்ட் அப்புறம் வந்து லைக் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங்குன்னு நடிச்சிருங்க எப்படி டிங்குன்னு நடிச்சிருங்க தேங்க்யூ